லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். நல்ல நாள்தான் நம்ம சன் டிவி தன்னோட வெற்றி பயணத்தை தொடங்கி இருக்கு. கண்டிப்பா ஐஸ்வர்யா, 26 ஆண்டுகள் வெற்றி பயணத்தை தொடர்ந்து இன்னைக்கு 27வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம சன் டிவிக்கு நம்மளுடைய சார்பா வாழ்த்துக்கள். இந்த ஒரு மணி நேரம் உங்களை ரசிக்க ரசிக்க சிரிக்க வைக்கிறதுக்காகவே உருவான ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய நிகழ்ச்சி தான் நம்ம ரிப்போஸ் மேட்டர்ஸ் இன் லொல்லப்பா. நம்ம நிகழ்ச்சிக்கு முதல்ல யாரை இன்வைட் பண்ண போறோம் சார்? யாரை இன்வைட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தனா, பெஸ்ட் 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 அப்படின்னு பல விளம்பரங்கள்லாம் பார்த்திருப்பேன். அந்த மாதிரி நம்ம சேனலுடைய ஒரு பெஸ்ட் தான் இன்வைட் பண்ண போறோம். அதாவது அழகுக்கு மாதவன், நம்ம காமெடினாலே ஆதவன். எப்பயுமே வந்து ஆதவன் அண்ட் முத்து சேர்ந்து தான் நாங்க பார்த்து பழக்கம். இன்னைக்கு என்ன தனியா வந்திருக்கீங்க? அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல நமது சன் டிவி 26 ஆண்டுகளை வெற்றிகரமா கடந்து 27வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. முன்னாடி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா கண்ணாடியோட வந்திருக்கீங்களே, கொஞ்ச நாளா கண்ணாடி இல்லாம நல்லா இருந்தீங்களே, எதுக்கு இந்த கண்ணாடி? எனக்கு தெரியும், நீ இதை கேட்டுருவேன் தெரியும். அதனால இன்னைக்கு உன் கண் முன்னாடி இதை மடிச்சு உள்ள பரவாயில்ல. கண்ணாடி கேட்க மாட்டேன், நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா நிறைய விஷயங்கள் பேச போறோம், நிறைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண போறோம், உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காகவே ஒரு சிம்மாசனம் காத்து கொண்டிருக்கிறது. என் கூட உட்கார்றதுக்கு இன்னைக்காவது யாராச்சும் ஏற்பாடு பண்ணுமா? ஓ, நீ ஏற்பாடெல்லாம் பண்ணுவியா? சொல்லவே இல்லை. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நாட்டோட தேசிய பறவையும் மயில் தான், பல குரல்ல பேசிய பறவையும் மயில் தான். காமெடியில பல மைல்களை கடந்த மயில்சாமி அவர்களை மேடை கலைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் மயில்சாமி சார் ஆன் தி ஸ்டேஜ். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. லொல்லுப்பா, கவலையல்ல தள்ளுப்பா. இந்த நிகழ்ச்சி மூலியமாக உலகத்தில் தமிழர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சன் டிவிக்குன்னு முதலிடமாக இருக்குங்கிறது இருக்குங்கிறது உலகம் ஃபுல்லாக தெரியும். அது ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா, 26 வருஷம் முடிஞ்சு 27வது வருஷம் அடி எடுத்து வைக்கிறாங்க. நாங்கள்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 15 வருஷம் முன்னால் கிராமத்தில் ஷூட்டிங் போகும்போது, வீட்டுக்குள்ளே போஸ்ட்மேன் வந்தாலும் சரி, சொந்தக்காரர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, வீட்டில் யார் இருக்காங்கிற கதை விட வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே சன் டிவி லைன் இருக்கா அப்படின்னு கேட்ட காலங்கள். இன்றைக்கும் அதே தான். அதாவது இப்போ கடைசி பாடல ஒரு 15 ரன்னச்சா வின் அப்படிங்கும் போது தோனி வந்து எப்படி ரெடியா இருப்போம், அந்த மாதிரி நம்ம பசங்க எல்லாம் காமெடி பண்றதுக்கு அப்படியே ரெடியா அங்க பாருங்க, வெறி குண்டு இருக்காங்க. அடிக்கிற பாடலாம் 6 தான். ஆமா, ஓகே, வாழ்த்துக்கள். 6 அடிக்கிறாங்களா என்ன பண்ண போறாங்கங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க அம்பையர், கரெக்டா அந்த பொசிஷன்ல போய் அப்படி நின்னுங்க. ஆமா, அப்பதான் அம்பையரா? ஆமா, கண்டிப்பா அவங்க 6 அடிக்க போறாங்கனா நீங்க தான் சார் அம்பையர். அடுத்ததா யார் வரப்போறாங்க தெரியுமா? அதாவது மக்கள் தொகையில அதிகமா உள்ள நாடு சீனா, மக்கள் மத்தியில என்னைக்குமே இருக்கிறவங்க நம்ம மீனா. வெல்கம் டு லொல்லுப்பா.
கண்டிப்பா சிறப்பு நிகழ்ச்சி மேம். தேங்க் யூ, தேங்க் யூ. உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். 26 வருஷம் முடிஞ்சு 27வது வருஷம் வெற்றிகரமா போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு. சன் டிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சோ மேம், எங்களுக்காக அந்த சிக்னேச்சர் டயலாக் லொல்லுப்பா கவலை எல்லாம் தள்ளுப்பா, அந்த மீனா ஸ்டைல்ல எங்களுக்காக மேம். ஓகே, லொல்லுப்பா கவலை எல்லாம் தள்ளுப்பா. நம்ம லொல்லுப்பா சிறப்பு நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம நவரச இளவரசன் கௌதம் கார்த்திக் தேவராட்டம் படத்தோட டீமோட வராங்க. சோ லெட்ஸ் வெல்கம் கௌதம் கார்த்திக் அண்டி. ஷோ லொல்லுப்பா சிறப்பு நிகழ்ச்சி அண்ட் கௌதம் கார்த்திக் அண்ட் முத்யா சார், எனக்கு தெரிஞ்சு சன் டிவி இஸ் த மோஸ்ட் ரீச்ட் அவுட் சேனல். எனக்கு வந்து வீட்டில் வந்து எப்போதுமே ஓடிட்டு இருக்கும். ஸோ நியூஸாக இருக்கணும் சரி, மீடியாவாக இருக்கும், எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நான் வளர்ந்ததே சன் டிவியோட தான். ஸோ சன் டிவியை பார்த்து தான். ஸோ ஐ இஸ் வெரி ஹாப்பி. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள் அண்ட் மை ஹார்ட்டி விஷஸ். தேங்க்யூ சார். அண்ட் முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்டே ஆகணும். அப்பாவும் கவுண்டமணி சார் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற லெவல் காமெடி. அப்படி சொல்லலாம், ஒய் இண்டு கொண்டு சந்து அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாருமே வயிறுக்குள்ள சிரிக்க வைப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடி, அப்பாவும் கவுண்டமணி சாரும் பண்ண காமெடியில எந்த காமெடி பிடிக்கும்? எனக்கு என்னன்னா, எனக்கு பிடிச்ச டைலாக் வந்து அப்பா வந்து ஒரு வாட்டி கவுண்டமணி சார்ட்ட அழுந்து நான் உங்க தம்பி மாதிரி அப்படின்னு அழுவார்ல, அதுதான் எனக்கு. ஓகே, நான் நீங்க சொல்லுங்க, உங்களால மறக்க முடியாத ஒரு காமெடி. மேட்டுக்குடியில அந்த லெட்டர் எழுதுறது, காலிங் இப்போ நீ தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஜா எடுத்து கொடுப்பார்ல, அக்கா மகளே இந்து. அந்த காமெடி வந்து நான் மறக்க முடியாது. அதுலயும் வந்து நீ கொஞ்சம் ரொமான்டிக்கா ஒரு ஸ்மைல் குடு அப்படின்னு, அப்ப கவுண்டமணி அப்படின்னு ஒரு உறவுகளை வந்து வச்சு கதை சொல்றதுல நீங்க வந்து பெரிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி எங்க எல்லாருக்குமே தெரியும் சார். சோ இந்த படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். தேவராட்டம், இதுவும் மண் சார்ந்து, மரபு சார்ந்து, மானம் சார்ந்து, அக்கா மாமா உறவு, கூட பிறந்த அக்கா அண்ட் அவங்களை கட்டின மாமா, இவங்க ரெண்டு பேர் அந்த மச்சன், அவங்களுடைய இது ரிலேஷன்ஷிப்பை சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்பயும் போல் எமோஷ்னலாக இருக்குது. தேவராட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறதுக்கு நாங்கள் வந்து வாழ்த்துக்கிறோம். படத்தை பற்றியும் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், நிறைய பெர்ஃபார்மென்சஸ் காத்துட்ருக்கு. ஸோ இப்போ உங்கள் இடத்துக்கு போங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு லொல்லுப்பா சிறப்பு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்டா யாரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வராங்க சார்? இந்த பிறந்த வீட்டுக்கு புண்டாட்டி போனா புருஷனுக்கு இஷ்டம், அந்த சேம் டைம்ல வந்து தொடர்ந்து வீட்டுல எவனாச்சும் வந்துட்டான் வச்சுக்கோயேன், புருஷனுக்கு ஆயிடும் கஷ்டம். கண்டிப்பா சேல்ஸ் வச்சு ரூல்ஸே இல்லாம பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க. லெட்ஸ் வெல்கம் குட்டி கோபி அண்ட் லோகேஷ் ஆன் தி ஸ்டேஜ். ஐயோ மீனா மேடம், இந்த பசங்களுக்கு லீவ் விட்டதும் விட்டாங்க, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனோம், ஊருக்கு போனோம், ஒரே இடம் கோவில்பட்டி தான் எங்க சொந்த இடம், எங்க மாமா தான் இன்னைக்கு என்ன பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விடும். டைம் ஆயிடுச்சு பஸ்ஸுக்கு, மாமா மாமா டைம் ஆயிடுச்சு பஸ்ஸுக்கு. போய் அப்பா உனக்கு வேற பையன் அதே மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறேன்.
ஹலோ லக்ஷ்மி, சொல்லுடா. வீட்டுல யாரும் இல்ல, வரியா? யாரும் இல்லன்னு தெரிஞ்ச அப்புறம் நான் ஏன் வரணும்? இந்த காபடி தான் உங்ககிட்ட பிடிச்சது. சரி சரி, நான் வீட்டுல எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், அதுக்குள்ள வந்துரு. ஓகே. ஆஹா, எடுத்து வைக்கிறேன் வரன்றதுக்கும் போன் வைக்கிறதுக்குள்ளே வந்துட்டா போற. லக்ஷ்மி கிட்ட பிடிச்சதே இதுதான். லக்ஷ்மி, அப்புறம் புருஷன் எப்படி இருக்கான்? இந்த நேரத்துல அவர் ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க? தேவையில்லாம எதுக்கு அவனை பத்தி நான் பேசிக்கிட்டு? வந்த வேலையை ஆரம்பிப்போமா? கம் டு த பெட், ஐ சே. கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். ஓ, இது தான் நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்தேன். தெரியும், நீ வாழ்க்கை பூரா இதை மட்டும் தான் எதிர்பார்க்கற. அப்புறம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. உடம்புலாம் அச்சோ வந்துட்டா போல இருக்கு. என்ன விட்டு போனா தெரியலையே. அச்சோ, வா வா வா, இந்த பக்கம் பயில் சாமி சார் இருக்கிறாரு, பாதுகாப்பு அதிகம். பாதுகாப்பா? இந்த பக்கம் ஆதரவு இருக்காரு, மானமே போயிடும். ஓ மானம் போயிடும் டி. ஐயோ, பெடிக்கல போ, பெடிக்கல போ. தம்பி, பாப்பா நசிக்கிற போகு. உனக்கு ஏன் அதுல கவலை? நடுவுல கட்டில் விழிஞ்சிரும். சார், கௌதம் சார், கடைசியா ஒரு வாட்ச் வாங்கி குத்துறேன், நல்லா ஓடுதா? சூப்பரா ஓடிட்டு இருக்கு. எங்க கையில கட்டிருக்கீங்க? ஓடவே இல்ல. சும்மா சும்மா தாபடி தாபடி. ஹலோ சார், வீட்ல ஆள் இல்ல. சார், இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கீங்க, பெட்ரூம்லாம் கட்டிருக்கீங்க, ஒரு ஹால் கட்டிருக்கலாமே. அத சொல்ற நேரமா இது? யாரியா நீ? சார், பார்த்தா தெரியல. தெரியல. கைத்துல டை, கையில பைய, வாயில பொய். வாயில பொய்யா சார்? இல்ல, மெய். ஐ அம் எ சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சார். அதே ஒழுங்கா சொல்ல தெரியல உனக்கு. நீ எதுக்கு வந்த நீ? சார், என்கிட்ட ஒரு புதுசா ஒரு விஷயம் இருக்கு சார். புது ப்ராடக்ட். என்னது? இங்க பாத்தீங்களா, பிசினஸ் ஸ்ப்ரே. பிசினஸ் ஸ்ப்ரேவா? ஆமா சார். அதெல்லாம் எனக்கு வேணாயா சார்? இதெல்லாம் இப்ப வீட்டுக்கு முக்கியம் சார். இது எத்தி இப்படி அச்சிங்கன்னு போதும், பெட்ல இருந்து வெளியே வந்து செத்து போயிடும் சார். பெட்ல இருந்து வெளியே வந்து செத்து போயிடுமா? ஆமா. ஐயோ சார், அது அது எனக்கு வேணாயா? முடியாது. வேணாயா? என்ன சார், இங்க சட்டம் அழுக்கா இருக்கு, ஒரு மாதிரி கசங்க இருக்கு. சார், உங்களுக்கு ஒரு புது ப்ராடக்ட் வாங்க சார். நின்னு சொல்லுப்பா நீ. புதிய வகையான வாங்காதீங்க, போய் கடையில குத்திடுங்க சார். சரி, நீ ஏன் பெட்டு கடையிலே போக விட மாட்டீங்க? அது அது என்ன சொல்றது, நிறைய இது பூச்சி கீச்சுலாம் இருக்கும்பா, மாட்டிக்கப்பா. நான் கண்டுபிடிச்சேன் சார். என்னது? பெட்டு கடையில உங்க பொண்டாடி தெரியாம வெச்சுக்கிறீங்க. ஐயோ, கண்டுபிடிச்சானே பா. அப்பெல்லாம் இது எப்படிடா கண்டுபிடிச்சது? யாருக்கும் சொல்லிடாதரா. எவ்வளவு எவ்வளவு சரக்கு வாங்கி வச்சுக்கிறீங்க? சரக்கு வச்சிருக்கிறேன். ஆமாப்பா, ஆமாப்பா, சரக்கு வச்சிருக்கிறத தேவையில்ல, மாட்டி. அதுக்குதான் உனக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சார். அதாவது பொண்டாட்டிக்கே தெரியாது, இந்த சரக்கு நீங்க பாக்கெட்ல வச்சிருந்தா போதும் சார். அழகா யாருக்கும் தெரியாம பட்டுன்னு குச்சிடலாம் சார். என்னது இது? சரக்கு சார். இதை குடிச்சிடணுமா? ஆமா. என்ன அவன் குடிச்சா? இதை குடிச்சா அழகா போதை வேற லெவல்ல ஏற்றும் சார். ஆனா நான் எனக்கு பழக்கம் இல்லையா குடிச்சு. இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். இப்படி திறந்து வச்சு அப்படி குச்சா பண்றோம் சார். என்ன வந்துடும்? போதை வந்துடும் சார். எப்படி இப்ப நீ குடிச்சா? நீ போதை ஏடுவியா? ஐயோ, என்ன சார் போதை ஏட்டியா? பயங்கர போதையா இருக்கு சார். கட்டலுக்கு கொண்டாரு பத்து. என்ன போதையானாலும் அங்க போவாடா. வாடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ சார்? எனக்கு என்ன சார் பண்றது? நான் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி சார். ஓஹோ, எப்படி பெரிய ஃபேமிலி? ஆமா, இந்த குடும்பம் இங்க வந்து இந்த வேலைக்கு நான் வர வேண்டிய அவசியமே இல்ல சார். ஏன் வந்த போ? இல்ல சார். என்ன சார்? சாரிப்பா சாரிப்பா. எங்க அப்பா எல்லாம் ஊர்ல இப்ப கூட டெய்லி ஒரு எல்லாருக்கும் சோறு போடுறாரு சார். அவ்வளவு பெரிய குடும்பமா நீங்க? இல்ல, ஹோட்டல் வச்சுக்கிறாரு சார். பிரதர், புரியுது பிரதர், ப்ளீஸ் பிரதர். சார், எங்க அப்பா வந்தது எங்க அப்பா வச்சு பரவாயில்ல இப்படி. ஆனா எங்க அம்மா வேற மாதிரி. உங்க அம்மா வேற மாதிரி நீயே சொல்றியா? தப்பு இல்ல. எங்க அம்மா வந்து வேற மாதிரி சார். குடும்பம் வந்து வேற மாதிரி. வேற மாதிரி அப்படின்னா, எங்க அம்மா இப்ப கூட அதாவது அந்த ஊர்ல இருக்கிற பாதி பேருக்கு அரிசி பருப்பு அப்புறம் சக்கரில இருந்து எல்லாமே கொடுப்பாங்க சார். அவ்வளவு பெரிய குடும்பமா? ஆமா, ரேஷன் கடை வச்சுருக்காங்க. ரேஷன் கடை வச்சுருக்காங்களா?
ரேஷன் கடை கவர்மெண்ட்டுதுரா, அதில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லணும். எங்கள் அம்மா எங்கள் அப்பா பற்றி கூட தப்பாக பேசுங்க, ஆனால் எங்கள் அண்ணனை மூர்த்தி பட்டம் தப்பாகவே பேசாதீங்க. ஏன்ப்பா? ஏன்னா எங்கள் அண்ணன் வண்டி ஓட்டுன்னு போனா ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் மூக்கு மேலே வரல வச்சு பார்ப்பாங்க. ஓ, அவ்வளோ பெரிய ரைடர் அவங்க அண்ணன். ஆமாம், குப்பலாரி ஓட்டுறாரு. பொண்டாட்டி பேசுறா. ஹலோ, அப்படி சார் போய் சேர்ந்தியா? ஏய், பூட்டாளா? ஏய், ஊருக்கு போய் சேர்ந்தியான்னு கேட்டேண்டா. ஓ, ஊருக்கா? சரி சரி, ஊருக்கு போட்டான். ஏய், இரு இரு, எப்போ ஊருக்கு? ஏய், ஊருக்கு போயிட்டாங்க. நான் பாய் சொல்லவே, ஒரே ஒரு பாய் சொல்லிடுறேன். ஏய், வேணாடா. ஏய், இல்லடா, பாய் சொல்றேன். நான் சொல்றேன். ஹலோ, என்னப்பா பொண்டாட்டி ஊமையானா? ஏ, பேசவே மாட்டா. பைத்தியக்காரா, கட் பண்ணிட்டுக்கிறா? அவ கட் பண்ணிட்டுக்கிறா போல. ஐயோ, என்ன பண்றது? சரி விட, இங்க பாரு. இப்ப நான் வீட்டுக்கு நான் போறேன். சரியா? ஆனா நான் வீட்டுக்கு போன, இங்க பாரு, நான் வீட்டுக்கு போனா நீ யாருன்னா காமெடியனுக்கு கால் பண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தை பேச சொல்லு. அவ்வளவுதானே? பயங்கர காமெடி பண்ணும் அந்த மாதிரி. ஆமா, இருக்காரு. யாரு? ஆதவன் ஒருத்தர் இருக்காரு. இங்க பாரு, செம்மையா காமெடி பண்ணுவாரு. நான் போதல இருக்கேன்னு என்ன ஏமாத்த கூடாது. சரியா? உனக்காக ஒரு பயங்கர ப்ராடக்ட் ஒண்ணு வச்சுக்கிறேன். அஞ்சு நிமிஷம் அமிச்சிடுறேன். அஞ்சே நிமிஷம், அஞ்சே நிமிஷம், கவலைப்படாத. நான் என்ன பண்றது? போக மாட்டேன். எப்படியாவது நான் அமிச்சிடுறேன். கவலைப்படாத. போயிருப்பாரு. என்ன கொஞ்சம் அதுக்கு நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த விருக்கல இப்படி நெத்தில வேறு போறோம். ஆமா, அப்படி போட்டு இப்படி கச்சி புடிக்கும். அப்படி துவச்சிக்கலாம். ஒரு நாள் இல்ல மாமா, இனி ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் மாமா. ஏப்பா டேய், நான் கூட பொண்ணு கிட்ட ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் டேய். ஏப்பா டேய், டேய் டேய், அய்யோ என்னடா இது? டேய் வாடா இப்படி. ஏய், யாரா இது? நல்ல ஆம குட்டி மாதிரி இருக்குது. அப்பா மாமா, யார் மாமா இது? ரெண்டு பேர். அதே, அவங்க ரெண்டு பேர் வந்து அவங்க வீட்டை விட்டு ஓடி வந்தாங்கமா. நான் தான் வந்து அவங்கள சேர்த்து வைக்கிறேன். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை, இது வந்து அவனோட பொண்டாட்டி. நான் விக்க வந்துக்கிறேன். வாங்கிக்கிறேன். சண்டமா? நீ தான் சண்டை.
இப்படிதாமா ஏதாவது பண்ணி அடிச்சிடறாமா அந்த பொண்ணை. அவரு எவ்வளவு நேரம் கஷ்டப்படுவா, வலிக்காத வாழ்க்கையில வந்து பொண்டாட்டிய புருஷனம் பண்ணும். ஆமா எனக்கு இது என் பொண்டாட்டி இல்ல, நான் மாட்டேன். புருஷனை பொண்டாட்டி நம்பணும், இதுதான் வாழ்க்கை. ஆமா பாருங்க, என் மாமாவ என் தங்கத்தை பாரு, நான் விட்டுட்டு போன உடனே என்ன நினைச்சு அழுதுகிட்டு இருந்திருக்காரு. நம்பிக்கை இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும், புரியுதாப்பா? ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், நம்பிக்கையோட சேர்ந்து நல்லா நல்லா கட்டி பிடிச்சிருக்கோம். எங்க போலாம், பீச்சா மெரினாவா? என்ன போலாம், நல்லா வருவோம் மணி. அப்புறம் நல்லா இருக்கேடா தம்பி, உனக்கு ஒரு தம்பி பாப்பா வர விட மாட்டேன், வேற யார் வீட்லயும் பிறக்க விட மாட்டேன். இனிமே அழுவ மாட்டா, இனிமே அடிக்கவே மாட்டேன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டு மானத்தை வந்து ரொம்ப அழகா கட்டி காத்த நம்ம இந்த அழகான குடும்பத்தை வந்து பத்தி நீங்களே சொல்லுங்க சார். கௌதம் சார், எனக்கு அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு ஆக்சுவலா. இன்ஃபேக்ட் கோபி கூட நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். டைம் ரெஸ்டைனால நம்ம போர்ஷன் எல்லாம் போயிருக்கு, பட் அங்கேயே நிறைய பேர் சிரிக்கிட்டு, இங்க ஆப்வியஸ்லி அதே தான் பண்ணாரு. தேங்க் யூ. டீமே சூப்பரா, ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா புள்ளங்கிறதே காம்பினேஷன் பெர்ஃபெக்டா இருந்துச்சு. எப்பயுமே இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் பாக்குறப்பெல்லாம் டோட்டலா ஃபேமிலி எல்லாம் மேட்டர் சூப்பரா இருந்துச்சு. தேங்க் யூ. ரொம்ப சூப்பர். கோபி அண்ட் லோகேஷ் இவங்க காம்பினேஷனே ஒரு டெட்லி காம்பினேஷன். அண்ட் இந்த ஸ்கிட் குறிப்பா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கோபி, உங்களோட சின்ன சின்ன அந்த இது கொடுக்குற அந்த கவுண்டர்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை நான் விற்க வந்திருக்கிறேன், இதுதான் என் ஒய்ஃப்னா நான் விற்க வந்திருக்கிறேன், அந்த மாதிரி நான் முதல்ல இருந்து சொல்றேன். எனக்கு இது இப்போதான் ஒன்றுதான் ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரி பலது சொல்லியிருக்கீங்க. எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்றது, சரவடி மாதிரி. எவ்ரி திங் வாஸ் சோ குட். அண்ட் லோகேஷ், உங்க காம்பினேஷன் வாஸ் சோ நைஸ். ஒரு ஒரு அவஸ்தை, ஆனா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அந்த அந்த காமெடி எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஓவரால் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. அண்ட் ஸ்கிட் இஸ் டூ குட் அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ண. அண்ட் மயில்சாமி சார், நீங்க சொல்லுங்க சார். பொதுவா இந்த பொண்டாட்டிங்க வந்து ஊருக்கு போயிட்டாலே புருஷங்க எல்லாம் ஒரு ஜாலி ஆயிடுறாங்க, என்ன காரணம் சார் அது? அத கேள்வியில பதில் இருக்கு. போனாவே ஜாலி ஆயிடுறாங்க. வீட்டுல ஒய்ஃப் வந்து வெளியூர் போறாங்கன்னாவே போதுமான அளவுக்கு ஜென்சன் சந்தோஷமா தான் இருப்பான். நீங்க இன்னைக்கு இந்த கான்செப்ட்ல இருந்த அஞ்சு பேர், உங்க பஞ்சு, உங்க டைலாக் டெலிவரி, டைமிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி அடுத்துட்டு வர்றவங்க எல்லாருமே நகைச்சுவை நிறைய எடுத்துட்டு வாங்க. லொல்லுப்பா கவலையெல்லாம் தள்ளுப்பாங்க, உண்மை அறுது. ஸோ இன்னைக்கு லொல்லுப்பா சிறப்பு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. இதை இன்னும் சிறப்பிக்கிறதுக்காக ஒரு சிறப்பான பர்சன் வந்திருக்காங்க. யார் அவங்க? யார் அவங்க அப்படின்னு பார்த்தா, இந்த திரைப்படத்தில் இவங்களும் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அக்கல்யா தான் வந்திருக்காங்க. அக்கல்யா அவர்களே, வெல்கம். வணக்கம். நீங்க சொல்லுங்க, இந்த திரைப்படத்தை ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிமா இருந்தது? சூப்பரா இருந்தது. சோ டைரக்டர் சார், முத்தையா சார் இருக்காங்க, கௌதம் ப்ரோ. ஃபுல்லா கௌதம் ப்ரோன்னு சொன்ன ஒரே பொண்ணு எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம், தப்பு இல்ல, ப்ரோ தான் சொல்லுவாரு. சோ கௌதம் ப்ரோ, அண்ட் செம்மையான ஒரு படம், ஜாலியா இருக்கும், நிறைய எமோஷனல் இருக்கும். இந்த படத்துல வந்து நான் சூரி சார் அவங்களோட பேரா பண்ணியிருக்கேன். சார் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, நம்ம ஷோ மாமோ எங்க இருக்கீங்க இருக்குல்ல, அந்த ப்ரோக்ராம் பார்த்தா செலக்ட் பண்ணி நீங்க பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வாய்ப்புகள் வந்து எப்போதுமே அமையாது, அது அமையும் போது அப்படி கஜக்குன்னு யூஸ் பண்ணிக்கணும். யாராலுமே மறக்க முடியாத ஒரு சீன் அப்படின்னு பார்த்தனா, எங்க அக்கா மகளே இந்து அப்படின்னு நம்ம கவுண்டமணி சார் வந்து லெட்டர் எழுதுறதும், அதை வந்து கார்த்திக் சார் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதும் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து அதை வந்து ஸ்கிரீன்ல நிறைய தடவை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கோம். ஒருவேளை நேர்ல நம்ம அதை பார்த்திருந்தா எப்படி நம்ம ஃபீல் பண்ணிருப்போம் இல்ல? எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா, நம்ம கூட கார்த்திக் சார் இல்லைனாலும் மினி கார்த்திக் சார் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கூட இந்த இடத்துல கவுண்டமணி சார் இல்லைனாலும் நம்மளோட மினி கவுண்டமணி சார் அவரு இங்க இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து அந்த காட்சியை வந்து அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சா. ஆமா, அந்த இந்து யாரும் தெரியுமா? வேற யாருமே இல்ல, நம்மளுடைய மீனா மேம் தான் அந்த இந்து.
இவ்வளவு சோகமா உட்காந்துருக்க? இல்லப்பா, எனக்கு அந்த இந்துவ ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கோ. பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு லவ் ப்ரப்போஸ் பண்ணுமே. யார் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ? இல்லப்பா, அந்த பொண்ண இந்த ஹார்ட்ல இருந்து நான் பிச்சு எடுக்க முடியல. ஐ சரி, அத ப்ரப்போஸ் பண்ணது ஐடியா தான் சொல்ல. சரி சரி சரி, ஓடிவா. இப்போ இந்த ரோஸை வச்சு இந்து கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா ஆட போப்பா. இந்த போறாளே, அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கே ஆறு மூலம் பூ தேவைப்படும். நீ இந்த நேரத்துல இந்த ஒரு பூ வச்சு ப்ரப்போஸ் பண்ணலாங்கிற உன் மேல ஒரு மரியாதை வச்சிருந்தேன், அது போச்சுப்பா. உனக்கு ஐடியா வேணும்னா போ. பிரதர் 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 ஏதாவது சொல்லுங்க பிரதர். இந்த ரோஸ் எடுத்து ஒரு ரொமான்டிக் லுக் கொடுங்க. அது எப்படி பிரதர் ரொமான்டிக் லுக்கு? சொல்றேன் சொல்றேன். எப்படி? ஐயோ, முடியல முடியல முடியல. பிரதர் 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 என்ன பிரதர் இதுக்கே அப்படி பயந்துட்டீங்க? நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுக்கணும். சரி, நல்லா கவனமா கேட்டு. சரி சரி, இப்போ நான் தான் காலிங். அப்ப நானே இப்படி குறுக்கலாம் பேசலாம். இருக்கட்டு இருக்கட்டு, ஏதோ சொல்லுங்க எப்படி. சரி, இப்ப நான் தான் காலிங். இந்த ரோஸ் எடுத்து இந்து பக்கத்துல போய் நல்லா பார்த்து நின்னு, இந்து ஐ லவ் யூ. காலிங் காலிங், இப்போ அந்த பூ வாங்கிட்டு போனாங்களே, அது உங்க நீங்க கொடுத்த பூ தான். எனக்கா, நான் தானே காலிங். அப்புறம் அந்த சிரிப்பு சிரிச்சாங்களே, அதுவும் உங்களுக்கு தான். அந்த தேங்க்யூ சொன்னாங்களே, அதுவும் உங்களுக்கு தான். எனக்கா, நான் தான் காலிங் இல்ல. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இல்ல 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 காலிங், வேணாம். உங்க அப்பா காலத்துல இருந்து எங்களால அவங்களை கரெக்ட் பண்ணவே முடியல. அதுக்கு பேரு கானா. குத்து பாட்டுக்கு சிறப்பா ஆடுனா அதான் நம்ம மீனா. எங்க பசங்க எல்லாம் யாரு தெரியுமா? மொரட்டு சிங்கிள்ஸ். அது என்ன மொரட்டு சிங்கிள்? ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன்? பொண்ணு கிடைக்கலையேன்னு டல்லா இருக்கிறவங்க இல்ல பசங்க, எந்த பொண்ணுகிட்டயும் சிக்கலன்னு தில்லா இருக்கிறவங்க நம்ம பசங்க. ஒருத்தர் லவ்வருக்கு மெசேஜ் பண்றான், ஹாய் டார்லிங் என்ன பண்றேன்னு. ஏன்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா? உடனே அவ, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் தெரியுமா அப்படின்னா, பிறந்த நாளா? உனக்கு என்னடி வேணும்? உடனே இவ, நீ வாங்கி கொடுக்குற கிஃப்ட்ல இந்த உலகத்தையே நான் பார்க்கணும். நீ வாங்கி கொடுக்குற கிஃப்ட்ல உயிர் இருக்கணும். நீ வாங்கி கொடுக்குற கிஃப்ட்ல உன் முகம் தெரியணும். அதை பார்க்கும் போதெல்லாம் உன் நினைவு வரணும். அப்படி கொடுக்கணும். உடனே இவன் சொன்ன, அப்போ உனக்கு குழந்தைதான் வருஷம் 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 பிறக்குது, ஆனா நீ மாறுறதா இல்லை. டிவி ஸ்டேஷன்ல நிறைய வொர்க் பண்ணிருக்கேன் மேடம். இந்த இப்போ லோக்கல் சேனல்லாம் என்ன கூப்பிடுவாங்க, அதுவும் நைட்டு லோக்கலா உன கூப்பிடுவாங்களா? லோக்கல் சேனல், லோக்கல் சேனல் நைட்டு நைட்டு. சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட், எங்க ஜோக் சொல்லும்போது உன் கழுத்து நெரிக்க வந்தாங்க? ஏன்னா நெரிச்சது பாதிலே நெக்லஸோட நிக்குது. ஐயோ, அதை சொல்ல மறந்துட்டேன் அதவன் சார். மீனா மேடம், இது அழகா இருக்க மேடம்? நல்லா இருக்கு, கொஞ்சம் சைடுல போயிடுச்சு. சைடுல போயிடுச்சா? வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சைடா போயிடுச்சு மேடம். உள்ள நுழையிற மேடம், ஷெட்டுக்குள்ள எவ்வளவு அழகா போட்டிருக்கேன் மேடம். இது எவ்வளவு தெரியுமா மேடம்? 1500. டிவியில அழகா இருக்கணும்னு போட்டு வரேன். ஒரு 8 வயசு பையன் பார்த்துட்டு சொல்றான், பாவண்டா இந்த பொம்பளைக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியலடா, ஆபரேஷன் பண்ணி பிளேட்டை உள்ள வைக்கிறதுக்கு பதிலா வெளியே வச்சுட்டாங்க. சொல்லிடுறான் டிவி ஸ்டேஷன்ல நைட் சேனல்ல என்ன கூப்பிடுவாங்க. நைட் சேனல், நைட் சேனல்.
எனக்கு இது ஒண்ணுதான் புரியல, டிவி ஸ்டேஷன்ல நைட் சேனல் யாரே அது நைட் மட்டும் சேனல். நான் வந்து சிவகாசி மேடம், நைட் எல்லாம் ஃபயர் ஒர்க்ஸ்ல வர்க் பண்ணுவாங்க, அவங்கள என்கரேஜ் பண்றதுக்காண்டி பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டுக்கு போய் நான் காம்பேர் பண்ணுவேன், அப்ப கால் போடுவாங்க நைட் 12 மணி சார். வாயிலே பட்டாசு வைப்பாங்களா? பேசுறாங்க ஆமடி சனியனே, சாவி எங்க வச்சுட்டு போனா உன் புருஷன் தான் பேசுறேன். நைட் 12 மணி, சோனு மலை, சோனு மலை, நான் நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். நம்பியார் சாமி வந்து எழுப்பினாரா? ஆமா, சோனு மலை பெய்யும் போது நம்பியார் சாமி வரக்கூடாதா? அவங்க அவங்க பேசும்போது அவங்க நிகழ்ச்சி முடிஞ்சதுக்குள்ள எத்தனை நைட்டு சொல்றாங்கன்னு கணக்கு பண்ணிக்க, எத்தனை 12 மணி கணக்கு பண்ணிக்க. அண்ணனே மறந்துருக்காரு, நீ அதை ஞாபகப்படுத்திட்டு இல்ல. நானும் சரி கேக்கூடாது, பண்ண இங்க வரும்போது இங்க ஆறு வைக்கும் போது கிட்ட சார் 12 மணி தான் சொல்லுவேன், ஆனா நல்ல ஜோக் இல்லம்மா. அதாவது கடிகாரத்துல 12 தவிர 11 இருக்கு, 1 இருக்கு, எவ்வளவு டைம் ஆனா ஏன் நீ எடுத்ததுமே அந்த 12லயே நிக்கிற? அது நடந்தது இல்ல, நடந்தது சார். சோனு மலை நல்ல தூங்கிட்டு இருக்கு. சத்தமாவே சொல்லுங்க, பக்கு பக்குனு பயம், தனியா இருக்கேன் அப்படி டொக் டொக்கு நடந்து போய் எனக்கு இப்ப திக்கு திக்குங்குது. கதவை திறந்தா என் புருஷ், nothing nothing interesting, I don't like this. அது பாரு, ஒவ்வொரு முறை சொல்லும் போது அவன் போன்ல பேசினா பார்த்து யார்த்தியுமே என் புருஷன், கதவை திறந்தா என் புருஷன். அப்போ புருஷன் பிடிக்கவே பிடிக்காதா? அப்படியே பார்த்த உடனே மலையில நனைஞ்சு பேன்னு வந்திருக்காரு. நான் ஒரு பொண்டாட்டிச்சேன்னு விட முடியுமா? அப்படி கூட்டு வந்து பக்கத்துல கட்டுல உட்கார வச்சு அப்படியே இந்த முந்தானை எடுத்து அப்படியே தலைய துவட்டி. நோ ஸ்டாப், மலையில நடந்த ஒரு உடனே கட்டுல உட்கார வச்சா கட்டுல நடந்திருக்காது. ஐயோ, அங்க தான் நீங்க தப்பு பண்றீங்க, லைட் பல தான். அப்படி தலைய நான் தப்பு பண்ண, இது வரையா இல்ல அது இன்னும் இல்ல டயலாக் தெரியுமா? அங்க தான் நீங்க தப்பு பண்றீங்க, ஜோக் சொல்ல வந்தத இப்ப தப்பா போச்சு. அவர் தலையோட தலையா வச்சு அப்படி தோளோட தோளா வச்சு இந்த முந்தி அப்புறம் நினைஞ்சு வந்த புருஷனை துண்டெடுத்து தோட்டுங்கன்னு சொல்லாம தலையோட தலையா வச்சு தோளோட தோளா வச்சு அப்புறம் அப்புறம் இந்த முந்திய வச்சு அப்புறம் இருங்க சார், அவசரப்படாதீங்க. நான் அவசரப்படுறேனா? நீ உன் புருஷன் பக்கத்துல உட்கார்றதுக்கு நான் எதுக்கு அவசரப்படுறோம்? அப்படியே மெதுவா இந்த முந்தி எடுத்து தலைய துவட்டுறேன். அவர் சொல்றாரு, ரொம்ப கொஞ்சாதடி, சம்பளம் கொடுக்கல இன்னைக்கு அப்படின்னு சொல்றாருங்க. நீங்க சொல்றதை வச்சு உங்க பேரை மாத்தலான்னு இருக்கிற நைட் நிர்மலா எப்படி இருக்கு? நிர்மலாவா? இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை. நீ 3 வாரம் தொடர்ந்து பேசுறதுல அவங்களே 12 மணிக்கு வேற இருக்கிற பேர் மாதிரி நைட் நிர்மலான்னு வைக்கிறாங்க. இப்பெல்லாம் டாஸ்மார்க்க வந்து சீக்கிரம் திறக்க மாட்டாங்க. பாவம் சொல்றல, அவங்க கண்டுக்கிறதே இல்ல. இப்போ எனக்கு அடுத்த ஜோக் மறந்து போயிருமா இல்லையா? இது ஜோக்கா பார், சொல்றேன் சொல்லு, ஒத்துக்கறேன். ஆ ஜோக் சொல்லாத, அப்புறம் நான் கேட்டு கோவம் வந்துறேன். அலவன், இப்போதான் நம்ம மன்ற டாஸ்மார்க். ஆமா ஆமா ஆமா, இது அண்ணனுக்கு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். எப்பயும் காலைல 10 மணிக்கு திறக்கிற டாஸ்மா இருக்க, இப்ப 12 மணிக்கு திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இருந்தவரே பிளீஸ் பிளீஸ் நடத்தி ஓபன் பண்ணி. ஆனா 24 hours பிளாக்ல கிடைக்குது. ஆமா, ஒருத்த வெயிட் பண்ணிட்டே இருக்கான், 12 மணி ஆனோன்னு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓடி போய் ஒரு குவாட்டர் வாங்கினா, ஒரு பாட்டில் வாங்கினா, ஒரு கப்பை வாங்கினா, ஒரு குருகாய் வாங்கினா, உட்காந்து கப்பு நடிச்சா பாருங்க, 10 நிமிஷத்துல வாயில நுரத்தள்ளிருச்சு. ஆகா, பாய்சனை சாப்பிட்டான் போலன்னு எட்டி பாக்குறேன், ஊருகாய்க்கு பதிலா கடக்காரே ஷாம்பு பாக்கெட்டை பிச்சு கொடுத்துருக்காயா இவன் சாப்பிட்டு? இது ஒரு நல்ல ஜோக்கு. நைட் 10 மணி இருக்கும் சார், நைட் 10 மணி.
இல்ல சார், ஏய் இருப்பாரு சொல்றது எதுவுமே கேக்குறது இல்ல. இது ஒரு நல்ல ஜோக். இப்பதான் 2 hours குறைச்சிருக்காங்க. 10 மணின்னு இருக்காங்க. நைட் 10 மணி சார். நைட் 10 மணி. 9 மணிக்கே நான் தூங்கிட்டேன் சார். 10 மணிக்கு அப்புறம் 10 மணிக்கு என் காது கிட்ட முச்சுக்கு முச்சுக்கு முச்சுக்குன்னு ஒரு சத்தம் சார். எங்கம்மா இருக்கிற நீ? 12 மணி ஆனா பத்து மணி ஆனா முச்சுக்கு முச்சுக்குன்னு வரான் சத்தம் கேட்டுச்சா? முழிச்சு பாக்குறேன், என் புருஷு தேவிய கிழிச்சு கிழிச்சு திங்கிறாரு மேடம். என்னையா தேதிய கிழிச்சு கிழிச்சு திங்கிறேங்கிறேன். உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னாரு. அலுப்புக்கும் கொழுப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அலுப்பு கொழுப்பு. 6 மணி நேரம் தூங்குனா அது அலுப்பு, 16 மணி நேரம் தூங்குனா அதான் கொழுப்பு. நல்ல சாமியா இருக்கு. இதுல யார் சொல்றதுன்னு அவர் கேக்குறாரு. சொல்லி அடுத்த செகண்ட் யாரு கைதுல தெரிஞ்சிருச்சு. நல்ல சாமியாருக்கும் கள்ள சாமியாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நல்ல நல்ல சீடர்களா ஆசிரமத்துல இருந்து புறப்பட்டு போனா அவர் நல்ல சாமியார். நல்ல நல்ல சீடியா புறப்பட்டு போனா அவர் தான் கள்ள சாமியாரு. பசங்களுக்காக சொல்லட்டா, முயற்சிக்கும் பயிற்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தா அது முயற்சி. ஆதவன் மாதிரி பல பொண்ணுங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்தா அதான் பயிற்சி. மீனா மேம், நைட் நிர்மலா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? உங்க கிட்ட இருந்து அப்படி ஒரு பேர் வாங்குன அனைத்து பெருமைகளும் நம்ம சசிகலா அக்காவை தான் வந்து போய் சேரும். அவங்க எப்பவுமே நைட் 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 ஜோக்ஸ், மிட் நைட் இல்ல மிட் நைட் மோகனான் வைக்கலாம், இல்ல நைட் நிர்மலா ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி. வருத்தப்பட்டாங்க, என் பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும்னு. ஆனா இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு சொன்னதுனால, சரி ஒரு சும்மா ஒரு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சேன். பட் ஓவர் இன்னைக்கு நல்லா இருந்தது. இன்னைக்கு இவங்க அதுவன் காம்பினேஷன், மை காட். எப்பவுமே உங்க காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஐ நோ. இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப அதிரடியா இருந்தது. அவங்கள பேசவே விடல அதுவன். கவுண்டர்ஸ் வர் சோ குட், எக்ஸ்ட்ராஆர்டினரி. இல்ல, இந்த புரோகிராம்ல வந்து ஆதவன் தான் ரொம்ப பிரமாதமா பண்ணாரு. ஏன்னா அந்த மேடம் என்னென்ன ஜோக்குகள் சொல்ல வர்றாங்களோ அதுக்கு முன்னாலேயே அவர் எடுத்து எடுத்து விட்டு நெட்டாக நல்லா இருந்தது. ஆனால் சசிகலா அவர்கள் வந்து போன எபிசோடோட இந்த எபிசோட ஆட்டம் கம்மி, ஜோக்குகள் கம்மி. பட் உங்கள் வீட்டுக்காரை பற்றி அதிகமாக இந்த நிகழ்ச்சி சொன்னதுனால் அது சந்தோஷமாக இருந்தது. ஆனால் பட் அவர் சந்தோஷப்பட்டிருப்பார், ஐயோ சசிகலா வந்து என்னை பற்றி சொல்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு முறையும் புருஷனை நீங்கள் மைனஸ் பண்ணியே சொல்லிட்டு இருக்கீங்க. அதுதான் ஏன்னு தெரிய மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப ஓவராக இது பண்ணுறீங்க, அதனால இது எனக்கு பிடிச்சிருக்கு. கரெக்டுமா? அம்மா, பெண்கள் வந்து தெய்வத்துக்கு சமம். புரிஞ்சு அவனுக்கு புருஷன் தவறாக இருந்தாலும் முட்டு கொடுக்காம புருஷனை பத்தி பெருமையா பேசுறது தான் பெண்ணுங்கிறது கலாச்சாரம். நம்ம சொல்ல சரி, ஓகே, வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணுங்க, நம்பிக்கை எனக்கு. அண்ட் கௌதம் சார், ஆக்சுவலா எல்லாருமே என்ன பேசும்போது எல்லாம் அவங்க கலாச்சாங்க அதெல்லாம், நீங்க தைரியமா நின்று ஃபுல் எனர்ஜியோட பண்ணீங்களே, பாராட்டுறோம். அதாவது ஐஸ்வர்யா, அடுத்து யார் வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தனா, நேருஜி, காந்திஜி, நேதாஜி இந்த மாதிரி பல ஜிக்கள் வந்து போருக்கு வாங்கடான்னு கூப்பிட போது போனவனை விட ஒரே அடிக்காம பப்ஜி விளையாடுறது தான் இப்ப ஜாஸ்தி. கண்டிப்பா. சோ பப்ஜிய கான்செப்டா வச்சு கலக்க வராங்க டீல் பத்ரி டீம். சோ அவங்கள வெல்கம் பண்ணிரலாம். வெல்கம் வெல்கம் டு பப்ஜி வெர்ஷன் 2.0. இந்த கேம பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தங்க அப்படியே எல்லாம் கூட்டு கூட்டமா விளாண்டு கடைசியா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். இந்த கேமுக்கு எனக்கு இப்ப ஒரு கூட்டம் வேணும். ஐ வாண்ட் எ டீம். இதுக்குதான் என் மச்சம் ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டுருக்கேன். எப்படி வரும் பாருங்க, சிங்க குட்டி. மாமா எப்படி இருக்கீங்க? வந்ததே லேட் இல்ல மாமா? ஓமான யோ வான் டீம் யா வான் டீம். மாமா நீங்க கூட்டதனால தான் நான் வந்தேன். ஓ, நான் கூட்டனால தான் நீ வந்த? ஆமா மாமா. அப்பனா நீ வந்திருக்க மாட்டே? வந்திருக்க மாட்டேன். நான் கூட்டனால தான் நீ வந்த? ஆமா மாமா. நான் கூப்பிடலனா நீ வந்திருக்க மாட்டே? வந்திருக்க மாட்டேன். அப்ப கூப்பிட்டா வருவ? ஏய் வருவண்டா. இப்போ என்ன பண்ணனும்? நம்ம பப்ஜி போறோம்.
இல்ல மாமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பணும் இந்த மாசம். நீ வரலனா என்ன? அங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஆளுங்க இருப்பாங்க, நாங்க சுட்டு சுட்டு விளையாடுவோம். இப்படியே புடிச்சிட்டு இருந்தா நீ வருவ, நான் வர மாட்டேன். இறக்கியா? சரி, நம்ம போலாமா? அப்படி ஈஸியாலாம் அங்க போக முடியாது. ஐ வாண்ட் எ டீம், எனக்கு ஒரு குழு இருந்தாலும் போக முடியும். இதுக்கு தான் நான் ஒரு ஆளு வச்சிருக்கேன். என்னது அது? எங்கிட்ட ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னமா? யோ, நீ என்ன வேணாலும் பழவு, ஆனா எனக்கு இங்கிலீஷ் மட்டும் பேசல. யார் இருந்தாலே எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. மச்சான், எங்க இருந்தாலும் வாங்க. எனக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்களா? அவங்க யாரு? மச்சான், வா மச்சான். இந்த கேமுக்கு முக்கியமே வாயும் கையும் தான். இதுவே கட்டி போட்டு குட்டோம்னா how we can play. மாமா, நான் சொல்றது கேளுங்க. அத நான் அவுட் விட போறேன். மாமா, நான் சொல்றது கேளுங்க. மாமா, யோ, அத அவுட்டே விடணும்யா. சல்ல குத்தி அவுத்து தந்தா அதடா, என்ன ஒரு அற்புதமான முகம். இத கட்டி போற எப்படி மனசு வந்தது? சாப்பிட்டியாப்பா? சாப்பாடு, சாப்பாட்டுல மூணு வகை இருக்கு சார். காலைல சாப்பிடுறது, நைட்டு சாப்பிடுறது, மத்தியானம் சாப்பிடுறது. அதுலயும் அந்த காலைல சாப்பிடுறது இருப்பாருங்க சார், இட்லி, தோசை, பொங்கல். அந்த பொங்கல் கூட சட்னி வச்சு சாப்பிட்டா லொபக்குன்னு உள்ள போவோம். ஆனா பொங்கல் சாப்பிட்டா ஸ்கிரிப்ட் எழுத முடியாது, தூக்கம் வந்துடும். ஸ்கிரிப்ட் எல்லாம் சாப்பிடல சார். மாமா, என்னதா இது? அவுத்து விட்டீங்களா? சாவுங்க. 10 செகண்ட் ஃப்ளைட் வரும், ஏற ரெடியா இருங்க. ஓகே. பாஸ்போர்ட்லப்பா. இப்ப நம்ம எங்க போக போறோம்? பொச்சதுக்கு குதிக்கலாமா? யோ, இந்த வீட்டுக்குள்ள நீ போ, இந்த வீட்டுக்குள்ள நீ போ, அந்த வீட்டுக்குள்ள நான் போறேன், இந்த வீட்டுக்குள்ள நீ போ. அத அப்படி சொல்ல கூடாதுப்பா. இந்த வீட்டுக்குள்ள நீ போ, இந்த வீட்டுக்குள்ள நீ போ, இந்த வீட்டுக்குள்ள நீ போ. சார், நீங்க அந்த வீட்டுக்கு போங்க. நானே சொல்றேன். அவுத்துட்டல சாவு. எனிமீஸ் அஹெட், யார பார்த்தாலும் முன்னாடி யாரு இருந்தாலும் உடனே படுத்துரு. ஓகேவா? அசுயோ, என் முன்னாடி ஒருத்த இருக்கா மாமா? அப்ப படுத்துறியா? ஓகே. தம்பி, தம்பி என்ன பண்ற? அதாவது நம்ம மாமா சொன்னாரு, எதிர்க்க யாராவது இருந்தா உடனே படுத்துணுமா. மாமாவே சொல்லிட்டாரா? அப்ப கரெக்டா தான் இருக்கும், படுத்துடலாம். யோ மாமா, சொல்லு மச்சான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மச்சான், இந்த ரூம்ல ஒரு துப்பாக்கி மட்டும் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? ஒரு பொண்ணு இருக்கு மாமா. பார்த்த உடனே போட்டுரு. மாமா, யோ, சுட்டு தள்ளியா? திரும்பு. யோ, என்னயா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன சொன்னீங்க? பார்த்த உடனே போட்டு தள்ள சொன்ன. அந்த புள்ள என்ன பார்க்கவே மாட்டேங்குது. நீ இறங்கி வா, நம்ம ஒண்ணு சேர நேரம் வந்துருச்சு. அசிங்கமா இருக்காது? சண்டை போற நேரம் வந்துருச்சியா? யோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுவா மாமா, நீங்க சொன்னீங்கடா, எதுக்கு யாராவது வந்தா உடனே படுத்துணும்னு. இதுக்கப்புறம் நான் சொல்றேன், எதுக்கு யார் வந்தாலும் படுத்துடணும். அவரு முன்னாடி நான் இருந்தேன், என் முன்னாடி அவர் இருந்தாரு. அவரு முன்னாடி நான் இருந்தேன், என் முன்னாடி அவர் இருந்தாரு. அவரு முன்னாடி நான் இருந்தேனா? வேணாமா? வெளியில வாங்கியா,
சேஃப் ஜோனுக்குள்ள போகணும். ஐயோ, அந்த வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்களே. ஆமா. யோ, கவலைப்படாத, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் அந்த வீட்டிலே ஒரு பேமை வச்சுட்டு வந்துட்டேன். யோ, நான் தெரியாம தான் கேட்குறேன், உனக்கு பொறுப்பு இருக்கா இல்லை பொறுப்பு தான் இருக்கா? ஏன் அப்படி கேக்குற? பின்ன உன்னை நம்பி நாங்க மூணு பேர் இருக்கோம், உன்னை நம்பி ஒரு நாலு குடும்பம் இருக்கு, மறந்து வச்சுட்டு வரலாமா? என்னத்த? இத பார்த்தா ஒரு கதை ஞாபகம் வருதுப்பா. அஞ்சு வயசா இருக்கும் போது என் தங்கச்சிக்கு தலைவலி வந்தது, எந்த பாமும் கிடைக்கல. அப்ப மட்டும் நீ கிடைச்சிருந்தனா என் தங்கச்சியை காப்பாத்திருப்பேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ. எப்படியாவது ஒளிஞ்சு தொலைஞ்சிச்சே, நம்ம மூணு பேராச்சு தப்பிக்கலாமா? பாதவாத, நீங்க ரெண்டு பேரும் கெட்ட பிள்ளைங்களா ஆயிட்டீங்க. அதனால நான் உனக்கு காப்பாத்தான் விடமாட்டேன். இந்தா என் உயிர், எந்திரி. ஐயோ, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நான் தான் உங்களுக்கு கேப்டன். எதுக்கு தேவைதான் சொல்லுங்க. அப்ப நான் தான் கேப்டன். ஹெல்ப் ஹெல்ப். ஏய், அவன் தான் எழுப்பு எழுப்புன்றான, போய் எழுப்ப வேண்டியதானே. அறிவு இருக்கா? அவனே கீழே உந்துருவானா, எழுப்பு எழுப்புன்னு வானா, நான் அவனை போய் எழுப்பி விடுத்து அவன் வீட்டு வேலைக்காரனா இல்ல வேலைக்காரனா? அதுவும் சரிதான். நம்ப இந்த கூட்டத்துக்கு நான் தான் இனிமேல் தலைவன். சாவுதா? சொல்ல ஒளிஞ்சது. பவனே, யாரு கிட்ட? நான் இருக்கேன் கிட்ட, நான் இருக்கேன். இந்த டேஞ்சர சனிமலை மறந்துட்டேனே, இப்ப இவன் வழியிலே சமாளிக்கிறேன் பாருங்க. ஏ செத்தவனே, அந்த பாம குது குத்துறியா? ஓகே, இதோ இருக்கு பாரு இந்த பாம. ஐயோ, என் தங்கச்சி, என் தங்கச்சி, நல்ல ஐயா. என் தங்கச்சிய குத்த போறேன். வேணாம் சார், என் தங்கச்சிக்கு வலிக்கும் சார். தங்கச்சிய வெத்த போறேன். குத்தாதீங்க. ஓ, தங்கச்சிய ஸ்லைஸ் போட போறேன். வேணாம் சார். ஊறுகாய் போட போறேன். வேணாம் சார். நான் சாப்பிட போறேன். வேணாம் சார். அப்போ நான் தங்கச்சிய குடுக்குறேன், அப்படி ஓரமா உட்காந்து கொஞ்சம் வளாதியா? சரி சார். நல்ல புள்ள போய் வளாது போ. இத பாருமா தங்கச்சி, எட்டு சூக்கு பாலிஷ் போட்டதா ஒரு பண்ணே கிடைக்கும். தன்னானே நானே 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 தானே நானே நானே. எனக்கு தான் அந்த சிக்கன் டின்னர். கடைசியாக ஒன்றையும் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த பப்ஜி வளர்ந்தா உயிர் சேதமாகும்னு சொல்கிற அரசாங்கம் சிகரெட்டு பீடி தோ இந்த தாடி இதெல்லாம் ஏன் தடை பண்ண மாட்டேது? இதெல்லாம் தடை பண்ணா நமக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. சிந்திப்பீர், செயல்படுவீர். சொல்ற ஐயோ, செத்தவனே சாவுக்கானே. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், தப்புனு எந்திரிச்சு எல்லாரும் செத்துதாங்க, தயவு செஞ்சு. இவங்க பெர்ஃபார்ம் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பையன் சிரிச்சது தான். இது இப்போ உள்ள கேப்டன். தேங்க்யூ சார். இவன் பெர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லை, அவன் பெர்ஃபார்ம் பண்ணதும் ஒன்னாம் கிளாஸ். கௌதம் சார் வந்து பார்த்தா நல்ல நடிப்பார் தெரியும், நல்ல டான்ஸ் ஆடுவார் தெரியும், பட் இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணுவார் தெரியுமா? நல்ல பாட்டு பாடுவார். ஏய் வாவ், கரெக்ட். ஆமா, ரொம்ப சூப்பரா வந்து. உங்களுக்கு தெரியுமா மேம்? ஐயோ, அப்ப எங்களுக்காக ஒரு பாட்டு பாடலாமே. மீனா மேமே கேட்டாங்க. கம் ஆன் சார், எங்களுக்காக ஒரு சாங். கம் ஆன், இங்க இருந்து. ஆ, இங்க வந்து பாடலாம். அங்கயா? ஆமா, வாங்க வாங்க வாங்க. 1 2 3 கோ. நீங்க பாட போறீங்க? எங்கிருந்து வருது? இங்க அங்க இருந்து வருதா? சுச்சு, சரி மேம், நீங்க தானே கேட்டீங்க மேம், உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். ஓ ஓகே, தேங்க் யூ. ஓ வாவ், டீச்சர் ஸ்டூடண்ட் மாதிரி இருக்கு, இப்போ பயமா இருக்கு. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம், நிறைஞ்ச மௌனம், நீ பாடும் கீதம், பௌர்ணமி இரவு, பனிவிழும் காடு, ஓத்தை அடிப்பாத உன் கூட பொடி நட. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேற என்ன வேணும்? மேடம், உண்மையா சொல்லணும் மேடம், ஸ்டார்டிங்ல இருந்து நான் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சொல்லிட்டேன், அவ்வளவுதான்.
அருமையா மேம், லொல்லுப்பா சிறப்பு நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு வந்திருக்கீங்க, எப்படி எல்லாமே பெர்ஃபார்ம் பண்றாங்க, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதை விட இன்னைக்கு ஃபுல் டபுள் தமாக்கா மாதிரி ரொம்ப பயங்கர கலகலப்பா இருந்தது. அண்ட் ஐ ஷுட் ரியலி சே கௌதம் வாஸ் சோ ஸ்பான்டேனியஸ் கேட்டவுடனே பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் டூயிங் சோ மச் டு அவர் ஷோ. தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் கௌதம் சார், நீங்க சொல்லுங்க, தேவராட்டம் அந்த திரைப்படம் அதை பத்தி சொல்லுங்க, இறுதியா நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லுங்க. தேவராட்டம் படம் வந்து நல்லா ஆக்ஷன் இருக்குது, நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கான இமோஷன்ஸ் இருக்கும் இதில். அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ஃபேமிலி சென்டிமெண்ட் தான். ஸோ நிறைய பேர் வந்து இது ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். அண்ட் வெரி ஸ்ட்ராங் இமோஷன், ஸோ கண்டிப்பாக இட் வில் மூவ் யூ. அண்ட் உண்மையாக சொல்லணுன்னா, நான் இவ்வளோ லெவல் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன்னா, இன்ஃபேக்ட் நான் மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் டீம் எவ்ரி ஒன் ஹூஸ் டன் ஸோ மச் குட் ஒர்க். நான் அவுட் புட் பார்த்துருக்கேன், அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஒருத்தர் வந்து முத்தையா சார், அவர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஜாப் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த டீமுக்கும் கண்டிப்பா பாருங்க, தியேட்டர்ல பாருங்க. அண்ட் யா, தேங்க் யூ ஆல். சோ இதே மாதிரி அடுத்த வாரம் லொல்லுபா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா அண்ட் அசர். இது ரிப்போஸ் மேட்ரஸின் லொல்லுபா சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குவோர் ரிப்போஸ் ஸ்பிரிங் மேட்ரஸஸ்.